இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன் ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் சொல்லேன்னு ஸோ இவங்க வந்து பேய்களை விரட்டுறவங்கன்னு சொல்லி நம்ம எப்படி மாஸ் படத்துலையும் காஷ்மீர் படத்துலையும் பார்த்துருப்போமோ பேய்களை விரட்டுறோன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கபூரும் சைஃப் அலிகானும் வராங்க அர்ஜுன் கபூரோட பேர் விபூதி நம்ம அர்ஜுன் கபூரோட பேர் சிற சிரஞ்சி ஸோ விபூதியும் சிரஞ்சியும் சேர்ந்து நாங்கள் பேயை ஓட்டுறோம்னு சொல்லி ஒன்று ரெண்டெல்லாம் பண்ணி செம்ம காமெடியாக பண்ணுறாங்க ஆனால் உண்மையாலுமே அவங்க போகிற இடம் எல்லாம் பேய் கிடையாது அங்கே இருக்கிற ஒரு ஒரு டிசையருக்காக வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சீனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெல் பண்ணுவாங்க அப்படின்ற பேரில் காமெடி பண்ணுறப்பாங்க ஸோ ஒரு டிசையருக்காக மக்கள் எப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க பட் உண்மையான பேய் ஓட்டுறவங்க கிடையாது இவங்க ஸோ உண்மையான பேய் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிது யார் மூலியமானு பார்த்தீங்கன்னா யாமி கௌதம் மாயான்ற கேரக்டரில் இவங்க வந்து எங்கள் டிஏ தர்மசாலையில் வந்து எங்கள் டி எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் கிச்சு கண்டின்ட்டு ஸோ அந்த பேயை நீங்கள் தான் விரட்டி தரணும் நீங்கள் உங்கள் அப்பாவே பெரிய உங்கள் அப்பா தான் வந்து இந்த பேயை விரட்டி ஒரு இதில் பாட்டில் ஒரு மண் பண்ணையில் வந்து அடைச்சி வச்சாருன்னு கேள்விப்பட்டோம் அந்த ஒரு மரத்துக்குள்ளே ஸோ அது மறுபடியும் வெளியில் வந்துடுச்சு எப்படி வெளியில் வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல உங்கள் அப்பா தான் பெரியால் உள்ளத் பாபான்றதா உங்கள் அப்பாவோட பேர் நீங்க அவனோட பசங்கன்னு கேள்விப்பட்டீங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க காலகாலமா சோ அதனால எங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டு நம்ம யாமிகௌதம் கேரக்டர் இருக்கிற மாயா வந்து கேக்குறாங்க சோ அதனால நம்ம விபூதியும் சிரஞ்சியும் வந்து சரி நாங்க உங்களுக்கு உதவுறோம் ஆனா எங்களுக்கு இவ்வளவு அட்வான்ஸ் கொடுங்க ஏன்னா அவங்க காசு கொடுத்து சும்மா ஸ்பெல் பண்ணி இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறவங்க உண்மையாகவே பேயோட்டாங்க கிடையாது பட் நம்ம சிரஞ்சி பார்த்திங்கன்னா அப்பா எழுதி வச்சுருக்கிற புக்கு எல்லாத்தையும் படிச்சு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக ஸ்பெல் பண்ணணும் நம்ம வந்து உண்மையான ஒரு கோஸ்ட் கேரக்டர் அவங்கதான் அப்படின்றத நிரூபிக்கின்றதுக்காக ஆர்டர் பண்ணுறாரு பட் விபூதி கேரக்டர் நம்ம அலிகான் கேரக்டர் வந்து அப்படி கிடையாது ரொம்ப காமெடியாக இருந்துச்சிருப்பார் இதெல்லாம் உண்மையே கிடையாதுரா சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பட் உண்மையாலுமே கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பேய் ஓட்டுற அளவுக்கு சக்தி இருக்குன்றதை பணம் கடைசியில் கொண்டு வந்துருவாங்க ஸோ அவங்க அந்த கிராமத்தில் போய் கிச்ச்கண்டி பேரட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அந்த

படம் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன அமானுஷங்கள்லாம் சந்திக்கிறாங்க உண்மையான பேய் கடைசியில் வந்துடுது இவங்க அதுக்கப்புறம் அங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையான பேயன்றது கண்டுபிடிச்ச யாரு உண்மையான பேயா இல்லையான்னு ரிசர்ச் பண்ண போவாங்க பட் அதனால் அதை வேற ஒருத்தராக இருப்பாங்க பட் இன்மையான பேயை சந்தித்து இவங்க படுற காமெடிகளும் அமானுஷங்களும் தான் படத்தோட கதையை ஸோ இந்த படம் வந்து தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச கான்சப்டாகவே இருந்தாலும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னடா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தாண்டா பெருசாக எடுத்து வச்சிருக்காங்க ஒன்றும் புதுசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் படம் கடைசியில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் எமோஷனும் இருக்கும் படம் கடைசியில் தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்டே அதாவது செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க இவங்க அதனால தான் பூத் போலீஸ்னு பேர் வச்சிருக்காங்க உண்மையான போலீஸும் வந்து தேட்டிகிட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்கன்றனால கடைசியில் வந்து இவங்க நிஜமான ஸ்பெல்ல பண்ணி ட்ரை பண்ணுவாங்க பட் அது உண்மையாக ஒர்க் அவுட்டாகதான் இல்லையான்றது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் தான் படத்துக்கு பூத் போலீஸுன்ற பேரும் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான சக்திகள் இருக்குது ரெண்டு பேருத்துக்குமே பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம அர்ஜுன் கபூர் வழியான சிரஞ்சி கேரக்டர் வழியாக அதை புரிய வைப்பாங்க ஸோ அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படம் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது படம் நல்ல காமெடியாகவும் இருக்குது ரொம்ப காமெடின்னு சொல்ல முடியாது சைஃப் வழிக்கான அர்ஜுன்கப்புறம் சேர்ந்து செய்கிற சேட்டைகளும் காமெடிகளும் ரொம்ப அழகாகவே இருக்கு படம் வந்து தெரிஞ்ச கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லாமே மற்றபடி புதுசான கான்செப்ட்னு சொல்ல முடியாது எதுவுமே பரவாயில்ல பார்க்கலாம் ஐஸ் ஃபேமிலியோடு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இட்ஸ் அ குட் மூவி நாட் அ வர்த்தபுள் மூவி இட்ஸ் அ குட் மூவி அப்படின்னு சொல்லலாம்ங்க ஸோ நான் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் கே த்ரீ பாயிண்ட் எயிட் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன் இந்த வீடியோ ஒரு டிஜாக லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த வீடியோ எடுப்பாங்க அதுக்கெல்லாம்